அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்திங்க ஆலியாருக்கு பக்கத்தால் ரவிச்சந்திரன் ஐயாவுடைய ஒரு இயற்கை வாழ்வகம். இவை பார்த்திங்க ஒரு 10 பேர்த்துக்கு ஒரு நாள் பயிற்சி, காய்கறி உணவு பயிற்சி எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டுருக்குறேன். பாருங்க என்ன எப்படி சாப்பிடணும்னு. இந்த காலையில் ஒரு 10 மணிக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த 100 கிராம் அளவுக்கு திராட்சை, அப்புறம் பேரிச்சை, பொரி கடலை இதெல்லாம் வச்சு கொடுத்தோம். அது வந்து ஒரு காலையில் 10 மணிக்கு சாப்பிட்றது. இப்போ 2 மணிக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த மாதிரி பாருங்கள், ஒரு காய்கறி எல்லாம் வேணுங்கிற காய்கறி வச்சு சோறு வச்சு, இப்போ காய்கறி சோறுனு வச்சுக்கலாம், காய்கறி இல்லாதவங்க கீரை சோறு வச்சுக்கலாம், அப்புறம் ஒரு சுவைக்கு ஒரு அப்பளம் வச்சுக்கலாம், ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு முடிச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 10 பேர்த்துக்கு பயிற்சி நடந்துட்டுருக்குது. பொறுமையாக நிதானமாக சாப்பிடணும், நிறைய காய் வச்சு சாப்பிடணும், சரியா? எவ்வளோ வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சரி, இந்த மாதிரி அப்பளத்தை கொஞ்சம் பொடிச்சுக்கிட்டு, உங்கள் பேர் என்ன தம்பி? சரி சரி, சாப்பிடு சாப்பிடு. இந்த அடிப்படையில் நிறையா உணவு சாப்பிட்றவங்க இந்த மாதிரி பயிற்சி பண்ணிவிட்டு, அப்புறம் தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 3 மணி, இப்போ 2 மணி ஆச்சு. இந்த 2 மணியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நீரை பயிற்சி, நீரை மருந்து அருந்திருக்கிறாங்க. அதில் வந்து பெருங்குடலை வருகின்ற அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இப்போது காய் சோறு சாப்பிட்டு நம்ம அந்த சுத்தப்படுத்துகிறோம். இது ஒரு சுத்தப்படுத்துகிற மாதிரி தான். அப்புறம் இதேமாதிரி சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு இந்த மாதிரி சாப்பிட்டு சுத்தப்படுத்துவாங்க. இது ஒரு அடிப்படை பயிற்சி. இதெல்லாம் தெரியாமல் நம்ம நேரடியாக ஃபாஸ்டிங் போக முடியாது. இதெல்லாம் ஒரு 180 நாள் பயிற்சி பண்ணதுக்கப்புறம் முழுமை அடைய முடியும். நன்றி. மீண்டும் அடுத்த முன்னேற்றத்தை பதிவு செய்யலாம்.